ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ். ஸோ இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து செய்யாத ஒரு விஷயத்தை அவரோட மகன் சஞ்சய் அவர்கள் செய்ய போகிறாரு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், சஞ்சய் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து இயக்குனராக அறிமுகமாக போகிறார் அப்படிங்கிறது. ஸோ அப்பா வந்து 8 அடி பாஞ்சால் புள்ள 16 அடி பாயும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தளபதி விஜயோட மகன் சஞ்சய் அவர்கள் வந்து அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கோலிவுட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகனாக ரவுண்டு கட்டிகிட்டு இருக்கவர் தான் நம்ம தளபதி விஜய். இவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது தமிழ் சினிமாவை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவரோட பையன் ஜேசன் சஞ்சய் வந்துட்டார் அப்படின் தான் சொல்லணும். அதுவும் இத்தனை வருஷங்களாக விஜய் செய்யாத தன்னுடைய ஒரு முதல் படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சஞ்சய் அவர்கள் வந்து செய்ய போகிறார். அது என்னடா அப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பொதுவாக சினிமா பிரபலங்கள் வாரிசு அப்படின்னா திரையுலகில் வந்து அறிமுகமாகுது அப்படிங்கிறது நார்மலான விஷயம் தான். அதுவும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நடிகராக தான் அறிமுகமாவாங்க. ஆனால் விஜயோட மகன் ஜெயஜெய் சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவாக தான் என்ட்ரியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள்லாம் ஆர்வத்தோடு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து தன்னோட தாத்தா எஸ்ஏசி மாதிரி பார்த்தீங்கன்னா இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ இவருடைய முதல் படத்தையே வந்து லைகா நிறுவனம், மிக பிரம்மாண்டமான நிறுவனமாக இருக்கக்கூடிய லைகா நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்க. ஸோ இது பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சமீப காலங்களில் வெளியாச்சு. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தளபதி ரசிகர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் கூட இந்த படத்தை வந்து பற்றின அப்டேட்ஸ் வேறு எதுவுமே வரலையே, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்தை பற்றின ஒரு அப்டேட்டும் வெளியாயிருக்கு. ஸோ ரொம்ப வைரலும் ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்போது சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டோரி ஒன்று வந்து கையில் எடுத்திருக்காராமா. ஸோ லோக்கலாக சின்ன சின்ன ஸ்டோரியெலாம் இல்லாமல் யூனிவர்சல் லெவலில் வந்து ஒரு ஸ்டோரியை கையில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகினா கவின் நடிக்க இருக்கிறாரு. அதுவும் இந்த படத்தை 10 மொழிகளில் எடுக்க போகிறாங்கிறாமா. ஸோ காரணம், அந்த படத்தோட கதை வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்டோரியாக இருக்கிறதால இந்த முடிவு வந்து துணிச்சலோடு எடுத்திருக்காரு. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கூட 10 மொழியில் வந்து எடுக்கக்கூடிய படங்களில் நடித்ததில்லை. ஆனால் தன்னோட அப்பாவை மிஞ்சிக்கிட்டு புள்ள வந்து நிறையா விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் முதல் படத்துலேருந்தே அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் இதை செய்ய போகிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய லைக்காவும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா தற்போது கங்குவா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு. ஸோ இந்த படமும் 10 மொழிகளில் வந்து தயாராக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைப்பா, வெறும் 23 வயசே ஆகக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய முதல் படம் உலக அளவில் திரும்பி பார்க்கும் அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை 10 மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணவும் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சஞ்சயோட முனைப்பு அப்படிங்கிறது யூனிவர்சல் கதையை கையில் எடுத்திருக்கிறது பலரையும் வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்போ 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும் அப்படிங்கிறது பழமொழி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள்லாம் இந்த தகவலை வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்பாவை விட பல மடங்கு வந்து பையன் மேலே போயிட்டாரு அப்படிங்கிற அளவில் வந்து ரசிகர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா முதல் படத்துலேயே தமிழ் சினிமாவுக்கு பெருமை செய்யக்கூடிய வகையில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லி பல விமர்சகர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸை தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது சஞ்சய் அவர்கள் இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறாரு. ஸோ அப்பாவை விட பல மடங்கு மேலே வரப்போகிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.